ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பாப்பா ஸ்டோரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹோம்மேட் பீட்ஸா. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கப் மைதா சேர்த்துருக்கேன், அதோடு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கேர்டு சேர்த்துருக்கேன், அதோடு 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர், நல்லா பார்த்துக்கோங்க, டேபிள்ஸ்பூன் வேறு, டீஸ்பூன் வேறு, ஸோ கவனமாக போடணும். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பால் ஷேப்பில் கொண்டு வரணும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அதே பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். அதில் இந்த மிக்சடு மாவை சேர்த்துக்கலாம். இதை இப்போ 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ அடுப்பில் 1 பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் 1 பெரிய சைஸு வெங்காயம், 1 பெரிய சைஸ் தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதை இறக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பீட்ஸா சாஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் 1 கடாய் எடுத்துக்கிறேன். அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் நான் 3 வெள்ளைப்பூடா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா குக் ஆகட்டும். இப்போ உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் எது, டீஸ்பூன் எது அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். இந்த இமேஜை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அளவில் கரெக்டாக மெஷர் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். இதில் இப்போ நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிற டைமில் நான் இங்கே 1/2 கிளாஸ் டொமேட்டோ சாஸ் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா திக்காக இருக்கும். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பீட்ஸா சாஸ் ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதில் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம், ஏன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும்ல, அதனால் இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ இன்னொரு பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த பிளேட்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் மாவை நல்லா விரித்து விட்டுக்கலாம். சாஸ் தடவுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக சைடில் ஃபிங்கர் வச்சு குத்தி விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனை பேக் சைடில் வச்சு நல்லா இப்படி பண்ணி விடுங்க. இல்லைன்னா ஃபோர்க் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா குத்தி விட்டுக்கலாம். நான் இதை வச்சு இப்படித்தான் நல்லா குத்தி விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம பண்ண பீட்ஸா சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இதில் ஹட்சனில் சீஸ் ஸ்ப்ரெட் இருக்குது, அந்த சீஸ் ஸ்ப்ரெட் கிளாசிக்கை எடுத்துக்கிறேன். அதையும் இதோட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதை நான் சீஸ் பதிலாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் தக்காளி பழம் வச்சுருக்கிறேன். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் வைக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நீங்கள் நான்வெஜ் வேணாலும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், பன்னீர் மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதில் நான் குடமிளகாய் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம அந்த சீஸ் ஸ்ப்ரெட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் நான் வெங்காயம் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கீழே வச்ச மாதிரி இதுக்கு மேலே பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு இது போதும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்ப்ரெட்டோடையே அப்படி பண்ணி விட்டுடலாம். அப்புறம் நான் இங்கே ரெட் சில்லியை வீட்லேயே எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இது மேலே சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா இது கடையிலையும் கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 தோசைக்கல் எடுத்துக்கலாம். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி 1 மூடி, இல்லைன்னா உங்கள்ட்ட சாலட் இருந்தாலும் ஓகே, அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ஸாவை இதுக்கு மேலே வச்சிட்றேன். வச்சுட்டு இதுக்கு மேலே 1 பிளேட் போட்டு மூடி வச்சிட்றேன். 15-20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடுங்க. பார்த்தீங்களா நம்ம பீட்ஸா எந்த அளவுக்கு ரெடி ஆகியிருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம டேஸ்டான பீட்ஸா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் பாப்பா ஸ்டோரிஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஸ்நாக்கை செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள்.